எப்படிங்க சார், தமிழ்நாட்டு சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது. 62ல இருந்து திமுக எத்தனை தடவை தனியா நின்றுக்கு சொல்லுங்க பாப்போம். நான் இப்ப சொல்றேங்க, இப்ப சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து நின்று, காங்கிரஸ் தனித்து நின்று, எல்லா கட்சியும் தனித்து நின்று நின்றது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி சந்தோஷமாக நாங்கள் தனித்து நின்று சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எப்படி முதல்ல நிற்க முடியுமா? 60 வருஷமா நிற்க முடியல. உங்களுக்கு இன்றைக்கும் ஊன்றுகோல் தேவைப்பட்டு கொண்டிருக்கின்றது. 5 முறை நீங்கள் வந்து ஆட்சி செய்திருக்கீங்க. இன்றைக்கும் யாருக்கும் ஷோல்டர் இல்லைன்னு சொன்னால் உங்களால் நிற்க முடியலை. அதனால் நீங்கள் அந்த கேள்விகள் கேட்பதற்கு அவர்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. முதல்ல தமிழ்நாட்டில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய பான்பராக்கு என்ன இல்லாமல் கஞ்சா கிஞ்சா என்ன இல்லாமல் நிறைய நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. தயவு செய்து உங்களுடைய அரசாங்கம் அந்த நடவடிக்கைகளை எடுக்கட்டும். நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். ரொம்ப மோசமான நிலைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த கஞ்சா வியாபாரத்தை எல்லாம் கண்டும் காணாமல் இருப்பது தப்பாக நினைக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் நான் இதை பயன்படுத்துகிறது தப்பாக நினைக்காங்க. சில பேருக்கு வந்து கண்டும் காணாமல் இருப்பது கண் பார்வை குறைந்து விட்டதோ என்று நினைக்கின்றேன். கண் பார்வை குறைந்து விட்டதோ என்று நினைக்கிறேன். ஆட்சியில் இருப்பவர்கள் இவங்க அடிக்கக்கூடிய கூத்து கோடிக்கணக்கான ரூபாய்கள், நம்முடைய இளைஞர்களை பணயம் வைத்து இவர்கள் அடிக்கக்கூடிய கூத்து கோடிக்கணக்கான ரூபாய்கள், தமிழகம் அழிந்து கொண்டிருக்கிறது. இதை எச்சரிக்கையாக தமிழக அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று கேட்டேன். நான் சொல்றேன்ல, தமிழகத்தில் முதல் நிலைக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், இந்த அமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள், அந்த அமைச்சர் மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள், அவர் வந்து இயற்கை வளம் அதெல்லாம் சும்மா ஒப்புக்கு சொல்லிக்கிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை அழிக்கக்கூடிய வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு துணையாக தமிழகத்தினுடைய முதல்வர் உட்பட அத்தனை பேர் இருப்பதாக நான் கருதுகின்றேன். அவங்க தடுக்கலைன்னு சொன்னாச்சுன்னா கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் எல்லா வேறுபாடுகளையும், அரசியல் வேறுபாடு, ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு, மொழி வேறுபாடு எல்லாம் கடந்து போய் தடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் விரைந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கவர்னர் அவர்கள் விவரம் தெரியாத ஆள் கிடையாது. நல்ல விவரம் தெரிந்தவர், தெளிவான ஒரு முடிவை எடுப்பார். கடந்த காலங்களில் குறிப்பாக நீங்கள் கடந்த காலங்களில் கூட்டணி பார்த்துருப்பீங்க, அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க, அப்போ வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி அதிமுக அதே வாக்குகளில் தான் இருக்குது, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பாதிப்பு? ஒரு விஷயத்தை நாம் வந்து புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு வந்து கூட்டணி சம்பந்தப்பட்ட வகையில் தான் 62லேருந்தே கூட்டணி இல்லாமல் வந்து தேர்தலை சந்தித்தது கிடையாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் கூடியது, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மாநில தலைவர் அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால எங்களுடைய நிலைப்பாடு என்று சொல்வது, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய திட்டங்களை வகுத்து அதற்கான பணிகளை துரிதப்படுத்தி ஜனவரி மாதம் இறுதிக்கு உள்ளாக அல்லது தை மாச இறுதிக்கு உள்ளாக நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் என்கின்ற நிலையை உருவாக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலும் போட்டியிடும். நேற்று கூட
ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, அது அவருடைய கட்சியினுடைய விஷயங்கள். இதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த காரணத்தை கொண்டும் தலையிடுவதற்கு தயாராக இல்லை, அது அவங்க வந்து முடிச்சுக்குவாங்க. எல்லா கட்சிகளுடைய நோக்கமும் கூட அந்தந்த கட்சி முதல் நிலைக்கு வர வேண்டும், இதுதான் எல்லா கட்சியினுடைய நோக்கமாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் தமிழகத்திலே முதல் கட்சியாக வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதை நோக்கிய பணிகளைத்தான் நாங்கள் துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு தலைவர் போயிட்டு வந்ததை வந்து யார் அழைச்சாங்க, எப்படி அழைச்சாங்க, இதெல்லாம் வந்து ஒரு அனாவசியமான ஒரு கேள்வி, தேவையற்ற ஒரு கேள்விகள். இருங்க இருங்க, ஒரு 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 நிகழ்ச்சியில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருந்தபோது அவரையும் அழைச்சிங்கன்னு கேட்குறீங்க. இன்னொன்று கேட்கும்போது இதெல்லாம் தேவையற்ற கேள்விகள், நான் சொல்ல வேண்டிய பதில்களும் தேவையில்லாத ஒன்று. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுதுல்ல. அந்த கூட்டணி வந்து 39 தொகுதிகளிலும் போட்டியிடுங்கிறது தெளிவுபடுத்தினேன்ல, அப்புறம் என்ன சந்தேகம்? அதெல்லாம் அந்தந்த நேரங்களில் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஒரு திரைப்படத்துக்கு தேவையான நல்ல கதைகளை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க, இது நான் பதில் சொல்ல விரும்பலை. சார், தொடர்ச்சியாக இப்போ இன்று உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பதவியேற்றிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க, அதற்கான தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவங்க ஆக்கியிருக்கிறாங்க. நல்லதா கெட்டதா அப்படிங்கக்கூடியது வந்து இனிதான் தெரியும். தமிழகம் எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்கிறது என்பதை இனி வரக்கூடிய சில மாதங்களுக்குள்ளாக மக்கள் உணர்த்துவார்கள் என்று நான் நம்புகின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம சொல்லியாச்சு, அப்புறம் என்ன? எங்க தலைமையில் நாங்கள் சொல்லலையே. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமை அகில இந்திய தலைமை, அதனால இங்கே வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கக்கூடிய எல்லாம் இப்போ நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை பாரதிய ஜனதா கட்சி தான் அகில இந்திய அளவில், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்படிங்க, மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, அது அப்படியே தான். நான் தான் சொல்கிறேன், நாங்கள் வந்து 39 தொகுதிகளில் நாங்கள் வந்து வேகப்படுத்துகிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலும் எங்களுடைய பணிகளை துரிதப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் முடிவு பண்ணி வேலை செய்துட்டு இருக்கிறோம். அதனால் எல்லா தொகுதிகளிலும் தான் நாங்கள் வேலை செய்வோம். அவங்க கூட்டணி கட்சியிலேருந்து என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? அவங்க இந்த விஷயத்துக்கு அவங்க கூட்டணி கட்சியில் உள்ளவங்க என்ன சொன்னாங்க, அவங்க இன்னும் பதில் சொல்லலை. அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு பதில் சொல்லலை. அதனால் கற்பனையில் எது வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படியே தான் இருக்குது தமிழ்நாட்டில். இதுக்கு மேலே உள்ள விஷயங்கள்
மாநில தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பல கட்சிகள் வரவுள்ள வாய்ப்பு உண்டு. பல கட்சிகள் எப்படிங்க? ஏன் நீங்கள் ஒரு ஒரு கட்சியை சொல்கிறீங்க? பல கட்சிகள் நான் சொல்கிறேன். பல கட்சி எப்படி சார் தேர்தல் கூட்டணி இறுதி முடிவு அப்படிங்கக்கூடியது வந்து தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் எல்லாமே பேசுவாங்க, உங்களுக்கு தெரியும். அதனால் அது சம்மந்தமாட்டு நான் இப்போ விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிங்க? தனிப்பட்ட முறையில் பொன் ராதாகிருஷ்ணன் வாழ்த்து சொல்கிறேன். அதாவது தமிழகத்தை கெடுக்காமல் நிர்வாகம் செய்ய முன்வாருங்கள். எப்படிங்க? யாரு? ஆ, யார? ஒரு புதிய அமைச்சர் பொறுப்பெடுக்கும் போது அந்த புதிய அமைச்சர் தமிழகத்தை கெடுக்காத வகையில் நிர்வாகம் செய்வதற்கு வாருங்கள் என்று நாம் சொல்கின்றோம், அவ்வளோதான். அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொன்னால் நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இல்லை, தொகுதிக்கு ஏன் பாராட்டினேன் அப்படின்னா, எனக்கு நான் கேட்டிருந்தேன், காலேஜ் தந்தாங்க, அதனால் நான் நன்றி சொன்னேன். இது ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு சட்டமன்ற ஒரு கோரிக்கை வைக்கும்போது அது தரும்போது அவங்கள வந்து நம்ம வந்து நன்றி சொல்லுறது நம்ம ஒரு நம்ம தமிழர் பண்பாடு தானே அது. அதை ஏன் தவறான்னு நினைக்கிறீங்க? பாஜகவுடைய நீங்கள் சட்டமன்ற தலைவராக பாராட்டும் போது அது ஒரு விஷயத்த ஒரு அவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். அந்த பகுதி மக்கள் சில கோரிக்கைகளை வைக்கும்போது அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பில் அவர் இருக்கிறார். அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பது தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம். அதனுடைய முதலமைச்சர் போயிருக்கிறார், அங்கு கோரிக்கை வைக்கப்படுகிறது, அது செய்து கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் நன்றி சொல்வது நாகரிகம், தமிழர் பண்பு. அந்த தமிழர் பண்பினுடைய அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறார். இல்லை, எந்த கருத்து வேறுபாடுக்கும் இடம் இல்லை. அதே முதல்வர் தவறு செய்வார் என்று சொன்னால் இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் கண்டித்து பேசுவார். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கண்ணாடியை பார்த்துட்டு கருத்து சொல்றது, கண்ணாடியை பார்த்து கருத்து சொல்றது. அடுத்து எங்களுடைய இலக்குகள் விஷயங்கள்லாம் மாநில தலைவர் ஏற்கனவே பேசியாச்சுன்னு நான் சொல்றேன். அதுல ரெண்டாவது நான் வந்து வேற எதுவும் சொல்ல விரும்பவில்லை.